ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கிறது வந்து கொரோனா வைரஸை பற்றி தான். இன்னைக்கு இந்த வீடியோவில் கொரோனா வைரஸ்னா என்ன அண்ட் அதோட அவேர்னஸ் என்னென்ன அப்படிங்கறதான் இந்த வீடியோவில் நான் உங்க கூட பேச போறேன். நோவல் கொரோனா வைரஸ் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் ஆனது சைனால வூஹான் சொல்ற ஒரு சிட்டியில தான். அங்க இருக்க ஒருத்தருக்கு வந்து இந்த டிசீஸ் வந்துச்சு. கரெக்டா எப்படி இந்த டிசீஸ் வந்துச்சு அப்படிங்கறது வந்து தெரியல. எல்லாரும் சொல்றத பாத்தீங்கன்னா ஃபிஷ் மீட் இதெல்லாம் லைவா கட் பண்ற மார்க்கெட் பிளேஸ் இருக்கும் இல்லைங்களா, அங்கிருந்துதான் இந்த டிசீசஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கலாம் அப்படிங்கறது வந்து ஒரு கணிப்பு. இந்த டிசீஸ் வந்து அனிமல்ல இருந்து ஹியூமன்ஸ்க்கும் ஹியூமன்ல இருந்து ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிட் ஆகிற ஒரு டிசீஸ் அப்படிதான் இது வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா இந்த டிசீஸ் வந்து எங்கிருந்து ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படிங்கறது வந்து தெரியல. சைனால மோர் தேன் 28,000 பீப்புள்க்கு வந்து இந்த ஒரு டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அண்ட் ரீசெண்டா பாத்தீங்கன்னா ரெண்டு நியூ போர்ன் பேபிஸ் கூட இந்த டிசீஸால வந்து எஃபெக்ட் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 560 மெம்பர்ஸ்க்கு மேல இறந்து போயிருக்காங்க. இத நான் வந்து பயமுறுத்துறதுக்காக சொல்ல, ஒரு அவேர்னஸ்க்காக இத நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். இப்ப கொரோனா வைரஸ்னா என்ன அப்படினு பார்க்கலாம். நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து எஃபெக்ட் பண்ற ஒரு வைரஸ். இது வந்து அனிமல் டு ஹியூமன், ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிட் ஆகிற ஒரு வைரஸ். இந்த வைரஸ் வந்து சடனா வந்த வைரஸ் கிடையாது. இந்த வைரஸ் வந்து முன்னாடி இருந்தே இந்த வைரஸ் வந்து இருக்கு. இப்ப சைனால வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நோவல் கொரோனா வைரஸ் வந்து கொரோனா வைரஸ்ல ஜெனிட்டிக்கலி சேஞ்ச் ஆகி அதுல இருந்து ஒரு பாகமா பிரிஞ்சு வந்த ஒரு வைரஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதோட சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபீவர், கோல்ட், காஃப் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இமீடியட்டா வந்து ஹாஸ்பிட்டல் போங்க, செக்அப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இருந்துச்சுன்னா கொரோனா வைரஸ் அட்டாக் ஆயிருக்கு அந்த மாதிரி நான் சொல்லல. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ், கோல், காஃப், ஃபீவர் இதெல்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க, ஹாஸ்பிட்டலில் போய் இமீடியட்டா வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து ரிலேட்டடா வருது, அதனால தான் நான் வந்து சொல்றேன். சைனால இருந்து யாருக்காச்சும் இல்லைன்னா அவங்க கூட கனெக்ஷன்ல இருக்க யாருக்காச்சும் இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இமீடியட்டா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே காமிக்கிறதா ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ வந்து கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயத்தை பத்தி தான் நான் பேச போறேன். நம்ம வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொன்ன மாதிரி நம்ம வெளியில போயிட்டு வரோம் அப்படின்னா இமீடியட்டா வந்து குளிச்சிருங்க. அப்படி குளிக்க முடியல அப்படின்னா நீங்க ஃபேஸ் வாஷ், ஹேண்ட் வாஷ், லெக் வாஷ் இதெல்லாமே பண்ணிக்கோங்க. கை கால் மூஞ்சி இதெல்லாம் கழுகிறது வந்து ரொம்ப நல்லது. அதுவும் வந்து ஆல்கஹால் பேஸ்டு சோப்பை வந்து யூஸ் பண்ணுங்க. இப்ப வந்து நம்ம காஃப் பண்றோம் அப்படின்னா கையை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு காஃப் பண்ணுங்க. அது வீட்லயா இருந்தாலும் சரி, வெளியிலயா இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் எங்க போனாலுமே ஒரு மாஸ்க் வந்து கவர் பண்ணிக்கோங்க, அது வந்து பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சிம்டம்ஸ் இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சமா காண்டாக்ட் வந்து அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக், மீட், ஃபிஷ் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக குக் பண்ணி சாப்பிடுங்க. ஹாஃப் பாயில்டாக வந்து சாப்பிடாதீங்க. பிளென்டி ஆஃப் வாட்டர் குடிங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் வீட்டில் ஏதாச்சும் செல்ல பிராணிகள் இருந்துச்சு, பெட்ஸ் இருந்துச்சு, லைக் டாக் இருக்குது, பூனைக்குட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வந்து அந்தளவுக்கு காண்டாக்ட் வந்து டச்சில் வச்சுக்காதீங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து கீப்அப் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வந்து அனிமல்ஸில் இருந்து தான் வந்து டிசீசஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது ஹியூமன்ஸுக்கு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ நீங்கள் வந்து பெட்ஸை இப்படி தடவறீங்க, இல்லை இந்த மாதிரி எல்லாம் பெட்ஸை வந்து நீங்கள் தொடறீங்க அப்படின்னா இமீடியட்டாக வந்து நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறீங்கனாலும் மாஸ்க் போட்டு கவர் பண்ணிவிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போங்க. நம்ம நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டா சாப்பிட்டு, விட்டமின்ஸ் இருக்கிறது எல்லாமே சாப்பிட்டு நம்ம இம்யூனிட்டி பவரை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இம்யூனிட்டி பவர் நமக்கு அதிகமா இருந்துச்சுன்னா எந்த ஒரு டிசீசஸும் அவ்வளவு சீக்கிரம் நம்ம வந்து தாக்காது. ஸோ இம்யூனிட்டி இல்லாதவங்களை தான் ஃபர்ஸ்ட் வந்து தாக்கும். ஸோ ரொம்ப கம்மியாக இருக்கிற இம்யூனிட்டி பவர் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சீக்கிரமாக அட்டாக் பண்ணும். ஸோ இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் இந்த ப்ராப்ளம்ஸ் எந்த ப்ராப்ளமுமே எந்த டிசீசஸுமே அவ்வளோ சீக்கிரம் வந்து அட்டாக் ஆகாது. நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம மெடிக்கல் சிஸ்டம் வந்து அந்தளவுக்கு எஃபிஷியண்டாக இருக்கு. மல்லா யாருங்க, இப்போ வந்த போய் அடிச்சு விரட்டிட்டோம். ஸோ இப்போ அளவுக்கு இந்த வைரஸ் வந்து டேஞ்சரஸ் கிடையாது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி பவரை வந்து நல்லா பில்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா தண்ணி குடிங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. ஐ திங்க் இந்த வீடியோவில் எனக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தெரியுமோ அதெல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.